வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் போலீஸ் ஏரியின் 15 பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கொலை வழக்கு. ஒட்டஞ்சத்திரம் ஒரு கிராமத்தை ஒட்டியிருக்க ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கொலை நடந்தது. கொலை செய்யப்பட்ட ஒரு பேர் விஸ்வநாத், வயசு 48. விஸ்வநாத் காரணம்தான் ஊரில் எல்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிற விஷயத்தையே இந்த உலகத்துக்கு காட்டினது ஒரு நாய். யாரது அதோட உடம்பு எங்கன்னு தேடின போது குத்திலப்பேன் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற கருங்காடுங்கிற மலையில் அந்த உடம்பு கிடைச்சது. ஆனால் வெறும் எலும்பு கூட தான். இப்போ போலீஸ் அவங்களோட விசாரணை ஆரம்பிச்சாங்க. விசாரணையில் எவனும் வராம பாரு, நிறுத்தியா? யார் பார்த்து வண்டியில் எங்கே போயிட்டு வர? திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன் சார். ஆ, இறங்கி கிடமால திண்டுக்கல்ல என்ன வேலை? எங்கள் முதலாளி வீடு வரைக்கும் கொண்டு விட்டு வரேன் சார். அப்படியா? முதலாளி வீடா? லைசன்ஸ் வச்சிருக்கியா? ஆ, இருக்கு சார். எடு எடு, இந்த பாருங்க சார். ஆ, ஏம்பா உனக்கு இந்த ஊர் தானா? ஆமாம் சார், இதே ஊர் தான் சார். ஆ, உன் பேர் மகராஜனா? ஆமாம் சார். ஆஹா, உன் ஊரில் யாராவது காணாமல் போயிட்டாங்களா என் சமீபத்தில்? அப்படி எதுவும் இல்லையா சார். இல்லையா, இல்லை தெரியலையா? எதுவும் தெரியாது சார். ஆ, பாரியா வண்டியில் ஏதாவது இருந்தால் செக் பண்ணியா? சரி சரி, ஆ போயிட்டு வாப்போ. சரி சார், பண்ண பார்த்து போப்பா. யோ பாரியா, நம்பரை நோட் பண்ணிக்கயா? சரிங்க. போப்பா, நம்பரை நோட் பண்ணியா? சொன்னோம், பண்ணிட்டேன் சார். இந்த பாருயா, இங்கே ஒன்றும் ஒருத்தன் வேன் வரான், நிறுத்து. வேன் நிறுத்து நிறுத்து நிறுத்தியா? அவங்க யார் யாது வண்டியில் இறங்கி வா. வாயா, வா வா, சும்மா நல்ல வண்டியில் தேடி பாருப்பா. எங்கேருந்தியா வர்ற? பக்கத்துலேருந்து வர சார். இங்கே வா. இங்கே தான் சார். ஆ, எங்கே போயிட்டு இருக்க? மேல்மருத்துவர் போயிட்டு இருக்க சார். கோயில் ப்ரோக்ராமா? ஆமாம் சார். ஆஹா, போயிட்டு வா, போ. போயா? எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? இந்த ஊர் தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? உங்க ஊர்ல யாராவது சமீபத்தில் காணாம போனாங்களா? இல்லைங்களே. அந்த புத்தாளப்ப கிராமத்திலிருந்து விஸ்வநாதன் ஆளை தேடி வந்தாங்களா சார்? ஆமா சார், 10 நாளாக ஒரு ஆளை காணும் தேடி வந்தாங்க சார். இந்த ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் குத்தாளப்ப கிராமத்திலிருந்து சார் ஒரு ஆளை ஆனந்த் தேடி வந்தாங்க சார். பேர் என்ன சொன்னீங்க? ஆமாம், விஸ்வநாதன் சார். வயசு என்ன இருக்கும்? ஒரு 43 இருக்குங்க சார். யா, குத்தலப்ப கிராமம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில், 43 வயசு, விஸ்வநாதன். அண்ணாமலை நோட் பண்ணிக்கங்க. சரி, நீங்கள் எல்லாம் போகலாம், போயிட்டு வாங்க, போங்க. போயிட்டு வரோம் சார். குத்திலப்ப கிராமத்தை சேர்ந்தவர் ஆரப்பன். ஆரப்பன் ஒரு சிவபக்தர். அவருடைய 2வது பொண்ணு பேரு சிவசெல்வி. எல்லா பொண்களை போலதான் சிவசெல்வியும் பல கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா ஆரப்பன் அப்படி நினைக்கல. சிவசெல்விய விஸ்வநாத்ங்கிறவருக்கு 2வது தாரமா கட்டி கொடுக்க முடிவெடுத்தாங்க. சிவசெல்வி கிட்ட இதுக்காக சம்மந்தம் கேட்டாங்களான்னு தெரியாது. ஆனா
கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. என்னடாது சரகு வர வர தண்ணி மாதிரி இருக்குது. பூமி மாதம் தண்ணி போட்டுச்சா இந்த ஆட்டம் ஆடுது. தோடா என்னண்ணா ஊர் எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. ஏய் செல்வி வாடி. என்னங்க இது பகல்லேவா? குடிச்சது போதும், சாப்பிட வரீங்களா? சாப்பாடா? 20 வருஷமா குடிக்கிறேன், எனக்கு தெரியாதா? போது போய் மாங்காய் உருளை எடுத்துரு போ. அப்ப சாப்பாடு? சாப்பாடா? இவ பெரிய ரத்த வரலும் தலைகரியும் பண்ணி வச்சிருப்பா. போடு போ, போய் அந்த மாங்காய் உருளை எடுத்துட்டு வா. முன்னாடி லுக்கு விடுறா, லுக்கு விட்டா நான் பயந்துடுவேன். போடு வா. என்னை தண்ணீர் நாளாக நாளாக சிவச்சந்திக்கு விஷ்ணுவோட வாழ இஷ்டம் இல்லை. மனசுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கையே சிவச்செல்வி வாழ்ந்துட்டு இருந்தார். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? போகும்போது இன்னைக்கு மட்டுமாவது வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சனே. என் வார்த்தைக்கு இதுக்கு கூட மதிப்பு இல்லையா? வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும்னு நினைச்சேன். இப்போ ஒவ்வொரு கனவும் நீர்க்குமிழியா உடைஞ்சு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம என்னையே தூக்கி அணிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வெறுமை, என்னை சுத்தி எல்லாமே வெறுமை. என்னோட மனசை சுக்கு நூறா செதறடிக்கிற வெறுமை. சிவசெல்வியோட வாழ்க்கையில இப்போ ஒரு சின்ன திருப்பம் ஏற்பட்டது. புத்தமக்கவுண்டர் புறத்துல சிவச்செல்வியோட அப்பா ஆரப்பனுக்கு அருணாச்சலம் ஒருத்தர் அடிக்கடி பண உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த அருணாச்சலத்தை சிவச்செல்வி சந்திக்க நேரிட்டது.
ஒரு நிமிஷம் இல்ல. உன் பேரு சிவச்செல்வி தானே? ஆமா. நீங்களா? எங்க இந்த பக்கம்? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குற? நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊரு தானே? ஓ அப்படியா? எங்க அப்பா என்ன இங்கதான் கட்டி கொடுத்துருக்காரு. உன் கல்யாணத்துக்கு கூட நான் வந்திருந்தேன்ல. உன் புருஷன் பேரு விஸ்வநாதன் தானே? ஆமா அவர் தான். செல்வி, உன் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கியா நீ? ஏதோ இருக்க. புரியுது செல்வி, உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அவரு தான் கேட்கல. விஸ்வநாதனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் இன்னி வரைக்கும் குடிச்ச சாராயத்தை ரெண்டு தண்ணி டேங்க்ல நிரப்பலாம். செல்வி, உங்க அப்பாவுக்கு தான் புத்தி இல்லை. ஒரு அழகான சின்ன பொண்ண இப்படியா? அதுவும் கிளிய வளர்த்து பூனகையில கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உன்னை துள்ளி தெரிஞ்ச பொண்ணா பாவாடை தாவணியில பார்த்தது. சரி செல்வி, அழாத. என்ன மூணாவது மனுஷனா நினைக்காத. உன் குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எப்போ வேணாலும் வா. வரட்டுமா? தயங்காம என்கிட்ட வா. வரட்டா? செல்வி, சந்தைக்க போயிட்டு இருக்க? ஆமா. அவ்வளவு தூரம் நடந்தா போற? வரதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. அதனால நான் பின்னால உட்கார சந்தையில விட்டுறேன். உட்கார். இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன மூணா மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ற? நானா தூக்க போறேன், வண்டி தூக்கிட்டு போ போது. உட்கார். நல்லா சரி உட்கார். என்னாச்சு, பயந்து இறங்கிட்ட? பைய கொண்டா கொண்டா அப்படி. முதல்ல பின்னால ஏறி உட்காரு. நல்லா உட்காரு. நல்லா உட்காருமா, திரும்பி உட்காரு. கைய கொண்டா. என்ன தயங்குற, என்ன கூச்சப்படுற? நான் மூணா மனுஷனா? கைக்கு இப்படி வையே. பயப்படாத, நேரம் உட்காரு. நல்லா முன்னால தள்ளி உட்காரு. நெருங்கி வாமா. நல்லா இருக்கமா பிடிச்சுக்க. வடிக்க விழுந்துரு போற. பார்த்து இந்த மாதிரி சந்திப்புகள் தொடர சிவச்செல்விக்கும் அருணாச்சலத்துக்கும் நெருக்கம் அதிகமாச்சு. திருப்தி இல்லாம வாழ்ந்திருந்த சிவசெல்விக்கு இந்த நெருக்கம் மெல்ல மனசுல ஆசையை வளர்க்க அவங்க உறவு கள்ளக்காதல மாறி அருணாச்சலமும் சிவசெல்வியும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சுங்க. ஒரு யோகிதை வேணும். அது அந்த ஆள்கிட்ட இல்ல. போதுமா? தப்புதாமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான்மா. முன்பின் யோசனை பண்ணாமல் அவசரப்பட்டு உன் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தது பெரிய தப்பு தான்மா. இப்போ அனுபவிக்கிறது நான் தானே. என் விரல் நுனியை கூட தொட்டு பார்க்காதால் கூட நான் எப்படிப்பா குடும்பம் நடத்துறது? யாரு அருணாச்சல வண்டி மாதிரியில் இருக்கு? அட, அவனே தாம்மா. தெரியும், அவர் வருவார். என்ன மாமா, சௌக்கியமா? ஆ செல்வி,
காலையிலே வந்துட்டியா? ஆமா. இருங்க, தாகத்துக்கு ஏதாவது கொண்டு வரேன். வெயில வந்திருக்கீங்கல்ல. சரி மாமா, உங்களால ஒரு காரியம் நடக்கணும். மாமா சொல்லுப்பா. செய்யறேன். இதுல 100 ரூபாய் இருக்கு. இது மருந்து சீட்டு. இந்த மருந்து வந்து ஒட்டஞ்சத்திரத்துல தான் கிடைக்கும். பஸ்ல போய் வாங்கிட்டு வந்துருங்க மாமா. என்னப்பா பைக்க வச்சுக்கிட்டு பஸ்ல போய் வாங்கிட்டு வர சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, நேரத்துல இருந்து தலை வந்து கிருகிருன்னு சுத்துதா. ஏன்பா போன குறைஞ்சிருவீங்களா? அதான் அவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லப்பா, போயிட்டு வாங்க. சரிம்மா போயிட்டு வர. அப்பா ஒண்ணும் அவசரம் இல்ல, நீங்க போயிட்டு நிதானமா வாங்க. அவரு கழிச்சு போய் வந்திருக்காரு, ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் பக்கத்துல நாட்டுக்கோழி கிடைக்குமான்னு சிவச்செல்வியோட தகாத உறவை தெரிஞ்சிருந்தோம். அவங்க அப்பா ஆரப்பன் பேசாம இருந்தார். ஆனா கட்டிக்கிட்ட புருஷன் பேசாம இருப்பானா? அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்த போது பண்ணது தப்புதான். தப்புதான் அதுக்காக இப்படியா? நான் உன்ன கணிச்சதுக்கா என்ன பதிலுக்கு திட்டுப்பியா? நான் திமிர உனக்கு இது ஓன் திமிர இல்லடி. அவன் அவன் அந்த தைரியத்தில் பேசுற. நானும் சும்மா இருக்க மாட்டேன்டி, நாளைக்கு பேசுறேன். அந்த கணவனோட கண்டிப்பே பிடிக்காத சிவச்செல்வி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மனசுக்கு பிடிக்காத கணவனோட மனசுல இடம் பிடிச்ச கள்ளக்காதலனே மேல் சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட சிவச்செல்வி பேச முடிவெடுத்தா. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். நீங்க செஞ்ச தப்ப எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க ஆரப்ப மாமா? நம்ம எல்லார் சந்தோஷத்துக்கும் இடைஞ்சலா இருக்கிறது, நெருஞ்சி முள்ளா இருக்கிறது நீங்க கட்டி வச்சீங்களே உங்க பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளதான். அந்த முள்ள நாம புடுங்கி எரிஞ்சிட்ட எதுக்கு யோசனை? அருணாச்சலம் வேற வழியே இல்லையாப்பா. எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல. என்னப்பா சொல்றனே? அந்த விஸ்வநாதன் உயிரோட இருந்து இந்த உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, அவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, நீங்க கட்டி கொடுத்தீங்களே உங்க பொண்ணு அவளுக்கும் பிரயோஜனம் இல்ல. மாமா நீங்க சரின்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நடக்கட்டும், பார்த்து பண்ணுங்கப்பா.
கடைசியா பாத்துக்கணும். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கொலை செஞ்சு தூக்கிப்பட்ட உடம்பு தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தங்களோட உறவை தொடர்ந்த அருணாச்சலமும் சிவச்செல்வியும் இவங்களுக்கு வினையா வந்தது அந்த நாய். முடிவு அருணாச்சலம் சிவச்செல்வி ஆரம்பன் இப்ப மூணு பேரும் ஜெயில தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை சிவச்செல்வி கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த குற்றம் நடக்காம தவிர்த்திருக்கலாம். எனிவே அடுத்த வாரம் வேறொரு கேஸோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.